வணக்கம் மகர ராசி நண்பர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு ராசி மேலேயே சனி பகவான் இருக்கார், இரண்டாவது இடத்துல குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் 2022 இரண்டாவது இடத்துலையும் இருப்பார், மூன்றாவது இடத்துலையும் வந்து இருப்பாருங்க. இதே அமைப்பு வந்து 119 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்துச்சு, மறுபடியும் வந்து அதே அமைப்பு வந்து இப்போ திரும்ப வருது. இந்த அமைப்புனால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குமான்னா கண்டிப்பாக சில நன்மைகளை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். முன்னேற்றங்கள் கிடைக்குமான்னா இந்த 2022 சில முன்னேற்றங்களையும் வந்து நம்ம அனுபவிக்கலாங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்ம நினச்ச காரியங்களை வந்து நடத்தி அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2022 ஆண்டு வந்து இருக்குங்க. சில நேரத்தில் வந்து மகிழ்ச்சி வர்றதுக்கும் நம்ம தான் காரணம், அதே மாதிரி கஷ்டப்படுறதுக்கும் நாமளே வந்து காரணமாயிருவோம். நமக்கு ஒரு கஷ்டம் வருதுனாலோ நல்லது நடக்குதுனாலோ அது நம்மளுடைய கையில் தான் இருக்குது, மற்றவங்களுடைய கையில் வந்து இல்லை. சரிங்களா? இப்போது ஏதோ ஒரு வகையில் மகர ராசிக்காரவங்க வந்து சமீப காலமாக வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அது ஒவ்வொரு மகர ராசிக்காரவங்களுக்கும் நட்சத்திரப்படி அந்த கஷ்டங்கள் வந்து வேறுபடும் பார்த்துக்குங்க. ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து உடல்நல கோளாறு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சிலருக்கு வந்து கால் வலி வரும், சிலருக்கு கை வலி, சிலருக்கு முதுகு வலி, கழுத்து வலி அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து சமீப காலமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மருத்துவ சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ. அதனால் அந்த மருத்துவ செலவுகள் வந்து சில மகர ராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி முன்பை விட இப்போ வந்து ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் வருமானம் குறையிற மாதிரி தெரியும், அல்லது வந்து குறைஞ்சிருக்கும். என்னடா நமக்கு வருமானம் குறையுதே அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்கே இன்னாரம் வந்து தெரிஞ்சிருந்திருக்கும், அல்லது வருமானம் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தடைபட்டிருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து லாபம் குறைஞ்சிருந்திருக்கும், முதல்ல மாதிரி தொழிலில் வந்து ஒரு லாபத்தை வந்து இப்போ பார்க்குறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். இதுக்கான காரணமெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 7.5 சனி தான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சிலருக்கெல்லாம் கடந்த காலத்தில் வந்து கடன் காட்சிகளே இருந்திருந்திருக்காது, கடனே இல்லாமல் வாழ்க்கையை வந்து நல்லா நடத்திக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம கடன் வாங்குகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வந்திருந்திருக்கும். இப்போ அந்த வந்து கடன் கட்டுறதுல வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதாவது முதல்ல கொடுக்கறதும் கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி சில நேரத்தில் வந்து வட்டிகள் கட்டுறது கூட வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்குங்க. அல்லது சம்பாதிக்கிற பணம் பூராமே ஒன்று நோய்க்கோ அல்லது கடனுக்கோ போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து சமீபத்தில் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இது எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜென்மச்சனின்னு உங்களுக்கு நடக்குது இல்லையா, அதனால தாங்க ஓடுது. அப்போ இந்த ஜென்மச்சனியில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எதுன்னு சொல்லிடுறேன், அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2022 ஆண்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. முக்கியமாக கடன் வாங்குறத வந்து நம்ம குறைக்கணும், கடன் வந்து வாங்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்யணுமோ முயற்சி செய்யுங்க. பொதுவாக நமக்கு ஆடம்பர செலவுகள் செய்கிறனால தான் காசு பணம் வந்து சிலருக்கு வந்து தங்காமல் போயிடும், அதனால் செலவுகளை நம்ம குறைச்சோம்னாலே கடன் வாங்க வேண்டிய அவசியம் வராது, அந்த வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து வராது, அதே மாதிரி அந்த கடன்காரர்களுடைய அந்த டார்ச்சர் வந்து இருக்காதுங்க. இதை முக்கியமாக கடைபிடிக்கணும். அதே மாதிரி தொழிலில் வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது, உள்ள தொழில் வந்து உள்ளபடி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு விட்டுறணும். அப்படின்னா தான் தொழிலில் வந்து நஷ்டங்கள் வந்து ஏற்படாது. புதுசாக வந்து தொழில் தொடங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரியான வேலைகளையும் செஞ்சிடக்கூடாது. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் அதுக்குடைய காலம் வந்து இது இல்லை, அது வந்து இன்னும் சில வருடங்கள் கழித்து தான் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கினீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்துக்கிட்டீங்கனாலே இந்த 2022 ஆண்டுங்கிறது உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக வந்து இருக்குங்க. சிலருக்கெல்லாம் பிள்ளைகள்னால் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், சமீபத்தில் வந்துருந்துருக்கும், பிள்ளைகள்னால் ஏதாவது கவலை வந்திருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பிள்ளைகள்னால பகை வந்திருந்திருக்கலாம், அல்லது பிள்ளைகள்னால் ஏதாவது வருத்தம் வந்திருந்திருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு வந்து உடல்நிலை கூட கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து அந்த ராகுகேது பேச்சினால் வந்து அது நடக்கக்கூடியது. ஸோ ராகுகேது பேச்சுக்கு அப்புறம் பிள்ளைகள்னால் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு விலகிடுங்க. சரி, இந்த 2022 ஆண்டு நல்லா இருக்குமா இருக்காதா, நாங்கள் வாழ முடியுமா முடியாதா, இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து விடை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து இருக்குங்க. காரணம், சனி பகவான் வந்து ஜென்மச்சனியாக இருந்து உங்களை சஞ்சலப்படுத்திக்கிட்டு இருந்தால் கூட குரு பகவான் இரண்டாவது இடத்துலருந்து உங்களுக்கு நற்பலனை வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க. குரு இரண்டாவது இடத்துல இருக்கிற போது சனி பணத்தை தராட்டியும் குரு வந்து பணத்தை கொடுப்பார்,
சனி வந்து மிகுதியான பணத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் தடுத்து நிறுத்தினா கூட குரு பகவான் வந்து பணத்தை கொடுக்கறத வந்து குறை வைக்க மாட்டார். அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு பணம் கிடைச்சிரும், தொழிலும் ஓடிடும். அதன் மூலம் நம்மளுடைய இருக்கிற பிரச்சனைகளை வந்து ஈஸியாக சமாளிக்கலாம். கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரிதான், வட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரிதான், அல்லது குடும்பத்தை நடத்தக்கூடியதாக இருந்தாலும் சரிதான், வேறு செலவினங்களாக இருந்தாலுமே நமக்கு வந்து அதை சமாளிக்கக்கூடிய சக்தி வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி எங்கே போய் பணம் கேட்டாலும் கிடைக்கும், எந்த விஷயத்துலையும் கிடைக்கும். எங்கேயாவது லோன் போய் கேட்டீங்கனாலும் கிடைக்கும். சொத்துக்களை விற்று ஏதாவது பணம் வாங்கணும்னா கூட அந்த குரு பகவான் வந்து உதவுவார். வேறு வகையில் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் ஏதாவது இருந்தாலும் அந்த பணத்தை கூட வர வச்சிருவார் அந்த குரு பகவான். ஆக பொருளாதார உதவி ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றமும் வந்து இந்த 2022 வந்து உங்களுக்கு இருக்கதா செய்யும். அதனால் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ பிரச்சனைகள் வந்து இவ்வளவு நாள் வந்து ரொம்ப கஷ்டத்திலே போயிட்டுருக்கேன், அதனால் இனிமேலும் கஷ்டத்தில் தான் போகுமா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா நாளுமே வந்து கஷ்டத்தில் வந்து போகாது. இருந்தாலும் அந்த ஏழரை சனி நடக்கிறனால நம்ம கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது, சிக்கல்கள்லாம் வராது. எப்பயும் போல் வந்து நமக்களுடைய லைஃப் வந்து அழகாக வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. சிலருக்கெல்லாம் இந்த 2022 குரு பகவான் அந்த இரண்டாவது இடத்துலையும் மூன்றாவது இடத்துலையும் இருக்கிறதுனால அந்த பொருளாதாரத்துக்கு குறைவு இருக்காது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சொத்து பத்து வாங்கணுன்னாலும் வாங்கலாம். அதுக்கப்புறம் சொத்து பத்து விற்கணும் அப்படின்னாலும் வந்து சிலருக்கு விற்கிறதுக்கான யோகமெல்லாம் இருக்குங்க. ஒரு சிலரெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு பணம் பெறட்டணும்னு நினைப்பாங்க, சொத்துக்களை விற்று கூட பணம் பெறட்டணும்னு நினைப்பாங்க. அப்படி நினச்சாங்கன்னா அந்த காரியமெல்லாம் 2022 வந்து நடந்துடும். ஒரு சிலருக்கு வந்து இட மாற்றங்கள் வந்து ஏற்படுங்க 2022. ஒரு சிலர் வீடு விட்டு வீடு மாறலாம், அல்லது நம்ம ஆஃபீஸ் விட்டு ஆஃபீஸ் மாறலாம், அல்லது ஊர் விட்டு கூட ஊர் மாறலாம். அந்த மாதிரியான பலன்கள் வந்து இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி 2 குரு இருக்கிற போது பிள்ளைகள்னால் வந்து பேரு புகழும் கிடைக்கிற யோகமும் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. அதே மாதிரி குரு பகவான் சரீராக இருக்கிற போது சிலருக்கெல்லாம் ஏற்கனவே கடந்த காலத்தில் குழந்தை பேர் இல்லைன்னா அழகாக குழந்தை பேரெல்லாம் இந்த 2022 வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி அந்த குரு பலன் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. 2 குரு இருந்தால் அற்புதமாக இருக்கும். அதனால் ஒரு சிலருக்கு திருமண முயற்சிகள்லாம் செஞ்சு இதுவரைக்கும் திருமண பாக்கியங்கள் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கிடைக்குங்க. கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கணவன் மனைவி உறவும் வந்து சிறப்பாக தான் இருக்கும். சனி பகவான் 2 இடத்துல இருக்கனால ஒரு சிலர் மட்டும் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் அந்த கூட்டு குடும்பத்தை விட்டு விலகி தனி குடித்தனம் போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து சில மகர ராசிக்காரவங்களுக்கு வந்து இருக்கத்தாங்க செய்யும். அதனால் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அந்த அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, தாய் தந்தைக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் கொஞ்சம் ஒற்றுமை குறையும். அது வந்து எல்லா குடும்பத்திலையும் அப்படி நடக்காது, ஒரு சில குடும்பத்தில் வந்து நடக்கும். ஆனாலும் அதை நம்ம வந்து கொஞ்சம் அது வந்து எதுக்காக நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பத்தில் வந்து யாராவது கொஞ்சம் பிரியணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக வந்து நடக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் இப்போ ஒரு வேலை தேடியோ அல்லது தொழிலின் காரணமாகவோ பக்கத்து ஊருக்கோ அல்லது வெளியூர்லேயோ நம்ம போய் இருக்கோம், வார வாரம் வீட்டுக்கு வரோம், மாதம் மாதம் வீட்டுக்கு வரோம், அந்த மாதிரிலாம் செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமே வராது, குடும்பத்தில் சண்டை சச்சரவும் வராது. ஒரு சிலர்லாம் வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வேலை கிடச்சிருந்துருக்காது, ஆனால் இனிமேல் கூடி சீக்கிரம் வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். அந்த வேலை வந்து உள்நாட்டிலையும் கிடைக்கலாம், வெளிநாட்டிலையும் கிடைக்கலாம். அதனால் வெளிநாடு சார்ந்த வேலைகள் கூட கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த மாதிரியான முயற்சிகள் பண்ணணுன்னாலும் தாராளமாக இந்த 2022 வந்து பண்ணலாங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, வேறு வகையில் வெளிநாட்டு சலுகைகள் கிடைக்கிறது, அதெல்லாம் கூட இந்த 2022 வந்து கிடைக்கதாங்க செய்யும். அதனால் இந்த 2022 வந்து ஒரு பயப்படுற மாதிரியான ஒரு வருஷமாக வந்து இல்லை. உங்களுக்கு 7.5 நடந்துக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் பயப்படவும் தேவையில்லை, அச்சப்படவும் தேவையில்லை. வாழ்க்கையே டோட்டலாக கவர்ந்து போயிருமோ 7.5 நடக்கிறனால அப்படின்னு வந்து நிறைய கேட்குறாங்க. 7.5 மட்டுமே ஒரு விஷயம் இல்லைங்க, 9 கிரகங்கள் வந்து இருக்குது. 9 கிரகங்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். இப்போ சனி வந்து 7.5 இருந்து கெடுக்கக்கூடியதாக இருந்தாலும் பிற கிரகங்கள் வந்து நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா கெடுபலன்கள் வந்து ஏற்படாது. இப்போ பொருளாதாரத்துக்குடைய குரு பகவான் சரியாக இருந்தால் பொருளாதாரம் கிடைக்கும். சூரியன் வந்து சரியாக வரபோது அரசாங்க நற்பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கதான் செய்யும். புதன் நல்லா இருக்கிற போது கல்வித்துறையில் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வேலையை பார்க்கும். சனி மட்டுமே ஒட்டுமொத்த வாழ்க்கையை தீர்மானிக்காது. அதனால் 7.5 நடக்குது, நமக்கு சிக்கல்கள் வரும், சிரமங்கள் வரும் அப்படின்னு சொல்லி டோட்டலாகவே நம்ம பயப்படணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. உங்களுக்கு குரு பகவான் சரியாக இருக்கிறதுனால இந்த 2022 பொறுத்தளவு ஒரு அருமையான ஆண்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ரொம்ப நாளாக வந்து சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க. நன்றி மகர ராசி நண்பர்களே.